Hi, hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா Lenovo ThinkCentre M720T டெஸ்க்டாப்போட ஃபார்ம் ஃபேக்டர் மிட்டவர் மாடல். இது ஏன் மிட்டவர் மாடல்னு சொல்றாங்கன்னா அதர் மாடல் எல்லாமே கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண முடியாது. மிட்டவர் மாடல் மட்டும் தான் கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண முடியும். அதாவது பவர் கார்டு யூஸ் ஆகிற மாதிரி கிராஃபிக் கார்டு. எக்ஸாம்பிள் இது மாதிரி கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண முடியும். சோ அதனால தான் மிட்டவர் மாடல் கிராஃபிக் கார்டு யூஸ் ஆகிற மாதிரி மேனேஜ் பண்றாங்க. இதோட கான்ஃபிகரேஷன் பாப்போம். இந்த யூஸ் ஆயிட்டு இருக்க ப்ராசஸர் Core i5 9th generation, processor oda base clock speed 3 GHz, boost clock speed 4.4 GHz. The processor oda core threads pathina, idu oru 6 core 6 thread processor. Processor oda cache size 9 MB L3 cache. The processor oda architecture pathina 14 nanometer. Processor oda TDP power pathina 65 watts. RAM, idu use aayirukka RAM pathina DDR4 8 GB RAM. मैक्सिमम 64 GB RAM அப்டேட் பண்ணிக்கலாம். இதுல 4 ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க 4 RAM மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். 64 GB இது மதர்போர்ட் சப்போர்ட் இருக்கு. ப்ராசரோட சப்போர்ட் 128 GB சப்போர்ட் இருக்கு. நீங்க மேக்ஸிமம் மதர்போர்ட் தான் சப்போர்ட் ஆகும். சோ அதனால நீங்க 64 GB மேக்ஸிமம் இந்த டெஸ்க்டாப்ல RAM யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் இதுல ஈ சைடுல இருக்க ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 256 GB M.2 SSD ஸ்டோரேஜ். இதுல 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 3.5 M.2 இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5ன்றது லேப்டாப்போட ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ், 3.5ன்றது டெஸ்க்டாப்போட ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ், M.2ங்கிறது PCI ஸ்லாட், M.2 NVMe இதல யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் நீங்க இதல யூஸ் பண்ணிக்கலாம். இதல டிஃபால்ட் இருக்குது 256 GB M.2 ஸ்டோரேஜ். அடிஷனலா 1 TB ஹார்ட் டிரைவ் இருக்கு. கிராஃபிக் இதல இன்டெல் UHD கிராஃபிக் கொடுத்திருக்காங்க. ग्राफिक कार्ड वाला सीरीज पाते हैं 620 सीरीज इधर 2GB इंटेल का ऑनबोर्ड शेयर ग्राफिक करते हैं नहीं अंदर लोग के रैम अपग्रेड पढ़ रहे हैं अंदर लोग के ग्राफिक अंदर शेयर आ गए एग्जांपल के नहीं 8GB इस पढ़ी ना इंटेल का शेयर ग्राफिक 2GB कम ही को 16GB इस पढ़ी ना इंटेल का शेयर ग्राफिक 4GB कम ही को शेयर ग्राफिक ना डेडिकेटेड ग्राफिक इधर डिफॉल्ट 512 MB डेडिकेटेड ग्राफिक करते हैं ओके इधर है ना इनपुट आउटपुट पोर्ट्स इन बात இங்க ஃப்ரண்ட் சைடுல மேல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. மைக் இன் போர்ட், ஒரு ஹெட்போன் அவுட் போர்ட், டைப் சி போர்ட். இதல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் இதல பாத்தீங்கன்னா 10 GB per second டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 10 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். USB 3.1 4 போர்ட் கொடுத்திருக்காங்க. இதால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேக் சைடுல பேக் சைடுல ஹெட்போன் அவுட் போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு VGA போர்ட், சீரியல் போர்ட், ரெண்டு D போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது டிஸ்ப்ளே போர்ட். இதால மேக்ஸிமம் 4K வரைக்கும் அவுட்புட் தர முடியும். ரெண்டு D போர்ட் கொடுத்திருக்காங்க. சேம் டைம்ல நீங்க 3 அவுட்புட் எடுத்துக்கலாம். ரெண்டு D போர்ட், ஒரு VGA. 3 அவுட்புட் எடுத்துக்கலாம். பேக் சைடு பாத்தீங்கன்னா 4 USB 3.1 போர்ட் கொடுத்திருக்காங்க. இதால மேக்ஸிமம் 5 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு 1 GB LAN போர்ட் கொடுத்திருக்காங்க. PSU அதாவது பவர் சப்ளை. பவர் சப்ளை பாத்தீங்கன்னா 180 வாட்ஸ். மேக்ஸிமம் இது 180 வாட் தான் பவர் கன்சூம் பண்ணும். per hour-க்கு 1 hour, per hour-க்கு 180 வாட் தான் மேக்ஸிமம் பவர் கன்சூம் பண்ணும். ஓகே, இப்போ இன்சைடுல பாக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா இது மேல இது பண்ணிடலாம். இத பாத்தீங்கன்னா 4 ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க 4 RAM யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு PCI X16 போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு PCI X4 போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க இதல ஒரு கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். अदरवाइज பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு PCI யூஸ் பண்ணிக்கலாம். PCI கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க M.2 இத தான் நீங்க M.2 இன்டர்ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. இத M.2 NVMe அதாவது SATA ஹார்ட் டிரைவ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மூணு SATA போர்ட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க மூணு ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2.5 இன்ச் ஸ்டோரேஜ் லேப்டாப்போட ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ், ஒரு 3.5 இன்ச் ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை பாருங்க 180 வாட்ஸ். மேக்ஸிமம் இந்த பவர் அவருக்கு இந்த பவர் சப்ளை 180 வாட்ஸ் தான் யூஸ் ஆகும்.
பில்ட் குவாலிட்டி ரொம்ப நீட்டா இருக்கு, நல்லா ஸ்லிம் டிசைன்ல. இங்க தான் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் ஒரு ஹார்ட் டிரைவ், இங்க 3.5 இன்ச் ஒரு ஹார்ட் டிரைவ், அப் சைடு டிவிடி ரைட்டர். டிஃபால்ட்டா டிவிடி ரைட்டர் வராது, வேணா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி டிவிடி ரைட்டர் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்பில்டாவே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண அவசியம் இல்ல, இன்பில்டாவே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இன்பில்ட் ஸ்பீக்கரோட யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ லாக் பண்ணிக்கலாம், ஒரு பிஜே போடலாமே. லாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா வச்சு கிளீனா லாக் ஆயிருக்கு பாத்துக்கணும். மேல இந்த ஃப்ரண்ட் சைட் ஃபேன் ப்ராப்பரா லாக் ஆயிருக்கான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, i5 9th ஜென்ரேஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மிஷின் பாத்தீங்கன்னா பார்க்க லுக் லைக் நியூவா தான் இருக்கு, ஒரு கிராச்சஸோ டென்டோ டேமேஜ் எதுவுமே இல்லை, கிளீனா இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் நீங்க பை பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட பை பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்க்டாப்புக்கு பிராண்ட் வாரண்டி 2 இயர்ஸ் ரிமைனிங் இருக்கு, லெனோவோ வாரண்டி. நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் லெனோவோக்கு, வீட்டுக்கே வந்து தேடி வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கு. இந்த டெஸ்க்டாப் நம்ம கிட்ட சிஓடி வாங்குறீங்க, கேஷ் ஆன் டெலிவரி வாங்குறீங்க, ஏதாவது டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம சைடு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் சைட்ல 6 மந்த் வாரண்டி இருக்கு. இந்த டெஸ்க்டாப்ல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்க லெனோவா சைட்ல கால் பண்ணி சரி ஒருவேளை சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கால் பண்ணலாம், நமக்கு இந்த டெஸ்க்டாப்புக்கு சப்போர்ட் கொடுப்போம். இதில் யூஸ் ஆகிட்டு இருக்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ், விண்டோஸ் 10 ஹோம். டிஃபால்ட்டாக ஒரிஜினல் ஓஎஸ் தான் இருக்கு, விண்டோஸ் 10 ஒரிஜினல் ஓஎஸ் இருக்கு, அப்கிரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் இந்த ப்ராடக்டை புக் பண்ணிங்கன்னா வித்தின் 3 டேஸை டெலிவரி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது வீடியோவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டெஸ்க்டாப் தேவைப்படுதுன்னா அந்த டெஸ்க்டாப்போட ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்க, அந்த டெஸ்க்டாப்போட ரிவ்யூ கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.